Cricket time fans ku vanakkam romba crucial ana match RCB தோத்துட்டாங்க fans எல்லாரும் bro அவ்வளவுதான் bro time முடிஞ்சு bro இன்னில அவ chance ஏ கிடையாது இனி அடுத்த வருஷம் தான் பாத்துக்கலாம் எல்லாரும் கல்ட்டி விட்டுட்டு புது டீம் எடுக்கணும் அப்படிங்கற மாதிரி கேட்டிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல guys still hope அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்லங்க எல்லா டீமுக்குமே இருக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா இந்த ரன் ரேட் அப்படிங்கற விஷயம் தான் மூணு மேட்ச் இருக்கு RCB என்ன பண்ணனும் இந்த மேட்ச் எதனால லாஸ் பண்ணாங்கன்னு கோச் என்ன சொன்னாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கோச் டீம் சேனலுக்கு வரீங்கனா மறக்காம subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க Video so first of all, RCB coach சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாம் முடிச்சு dressing room வந்ததுக்கு அப்புறம் தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் unwell இருக்காரு சோ அவர் மட்டும் தான் வந்துட்டு ஹாஸ்பிடல் போயிருக்காரு பட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சீக்கிரம் குணமாய் வந்துருவாரு அப்படிங்கற அப்டேட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படினா இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல கேம் மும்பை இந்தியன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நீங்க பாத்துருப்பீங்க 2 விக்கெட் போனோ நீ கூட and Maxwell Fab Duplessis அவங்களோட பார்ட்னர்ஷிப் வெறித்தனமா இருந்துச்சு சோ நல்ல ஸ்கோர் அப்படிங்கறத போஸ்ட் பண்ணாங்க 9 ஓவர்லயே 100 ரீச் பண்ணியாச்சு சோ ஃபைனலா 20 ஓவர்ல 200 தான் அடிக்க முடிஞ்சது இன்னும் ஒரு 20 ரன் ஷாட் அப்படினு சொல்றேன் பட் இருந்தாலும் 200 ஒரு enough target தான் கண்டிப்பா இது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான் வான் கிடையில பட் இருந்தாலும் பவுலர்ஸ் அத பண்ணல என்ன பண்ணிருக்கணும் என்ன தப்பு பண்ணாங்க அப்படினா एक्चुअली பவுலிங் ரொட்டேட் பண்ண விதம் அப்படிங்கறது தப்புங்க அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா கேதர் ஜாதவை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தது சோ அந்த இடத்துல நீங்க ஹர்ஷல் பட்டேலையே இறக்கி விட்டுட்டு இம்பாக்ட் பிளேயரா நீங்க கரண் சர்மாவை உள்ள கொண்டு வந்திருக்கணும் அதுதான் நீங்க பண்ணிருக்கணும் அப்படிங்கற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிருக்காங்க எஸ் உண்மையாலுமே ஒரு ஸ்பின்னர் ஷாட் ஒரு ஸ்பின்னரை மட்டுமே நம்பி போயிருக்காங்க மத்த எல்லா ஃபாஸ்ட் பவுலருமே அடி வாங்குறாங்க அப்படிங்கும்போது எப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு 2 ஓவர்ல கம்மியான ரன் அசரங்கா கொடுத்திருந்தாரு 2 விக்கெட் பக்கம் வேற எடுத்திருந்தாரு அப்படிங்கற டைம்ல இன்னொரு ஸ்பின்னர் உள்ள வந்திருந்தாரு அப்படினா எக்ஸ்ட்ரா பிரஷர் விழுந்திருக்கும் என்னதான் சூரியகுமார் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் செம்மையா ஆடுனாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஈஸியா பிக் பண்ணிடுவாங்க அந்த வந்துட்டு 360 ஷாட் எல்லாம் பார்த்தோம் அப்படினா ஃபாஸ்ட் பவுலருக்கு வெச்சாலே போதும் கரெக்ட்டா கேப் பாத்து வெச்சாலே போயிடும் ஆனா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரெடிக்ட் பண்ண முடியாது சோ பால் டர்ன் ஆகும் சோ கண்டிப்பா அவங்க ட்ரை பண்ற ஷாட் வராது இன்சைட் எட்ஜ் வரும் கண்டிப்பா கையில போய் விழுகும் சோ அந்த டைம்ல தான் நீங்க ரன் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்கணும் நீங்க கரண் சர்மாங்கனால இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு எடுக்க முடியாட்டியும் கூட மேக்ஸ்வெலுக்கு ஒரு ஓவர் தள்ளி இருக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து எஸ் பவர் பிளேல போன மேட்சோ அதே தப்ப தான் பண்ணாங்க இந்த மேட்சோ அதே தான் பண்ணிருக்காங்க கோச்சோ அத தான் சொல்லிருக்காரு பவுலிங் ரொட்டேஷன் தப்பா பண்ணிட்டாங்க அப்படிங்கறதனால சோ சிராஜ் முதல் கொண்டு எல்லாரும் அடி வாங்குறாங்க அப்படிம்போது கண்டிப்பா இன்னொரு ஸ்பின்னர் வேணும் அப்படிங்கறது தான் RCB யோட நோக்கமா இருந்திருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியல பிகாஸ் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது எங்காவது பார்ட் டைம் பவுலர் வந்தால் அந்த ஒரு டார்கெட் பண்ணிடுவாங்களோ மேக்ஸ்வெலுக்கு கொடுத்தா அந்த ஒரு டார்கெட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு ஓகே ஒரு விக்கெட் விழுகட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா பெதாயிராவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கையும் போட்டு பொழந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த மேட்ச் அப்படிங்கிறது கையை விட்டு போச்சு ஸோ கண்டிப்பாக ஸ்பின் ரொட்டேஷன் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் போன மேட்சே நம்ம பார்த்துருப்பாங்க பவர் பிளேயில் அசரங்காக்கு மட்டும்தான் ஓவர் கொடுத்தாங்க ஒரு ஓவர் மட்டும் ஸோ 5 ஓவர் வந்துட்டு பவுலர் தான் போட்டாங்க அதனால தான் தோற்று போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ பவர் பிளேலேயே எல்லா டீமும் ஸ்பின்னர் யூஸ் பண்றாங்க RCB மட்டும் சிராஜ் நம்பியே இருக்காங்க சிராஜ் என்ன பண்ணுவார் இந்த மேட்ச் ரொம்ப எகனாமிக்கலா போட முடியல ஒரு நாள் அப்படிங்கறதனால அவரும் பார்த்தோம் அப்படினா 10 ரன் ரேட்ல தான் போட்டுட்டு இருந்தாரு சோ ஒவ்வொரு மேட்ச் அவரே பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கறதனால மத்த பவுலரே விட்டு பார்த்தாங்க எல்லாரும் 10 ரன் ரேட்டுக்கு மேல தான் இன்ஃபேக்ட் அசரங்காவே பார்த்தோம் அப்படினா 53 ரன் காரணம் என்ன அப்படினு தெரியுமா ஸ்கை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல செட் ஆயிட்டாரு வதேராவும் நல்லா ஆடுறாரு அப்படிங்கறதனால போட்டு பொளந்துட்டாங்க சோ அந்த சமயத்திலே ஏர்லியாவே இன்னொரு ஸ்பின்னரை கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு சான்ஸ் பாத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் கோச் முதல்ல கொண்டு சொல்லிருக்காங்க பாப்போம் அப்கமிங் 3 மேட்ச் இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத சோ தட்ஸ் வீடியோ गाइस இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க